발베르 베르도보다 잘 나는 분 같은데. அவர் மேலதான் சிறப்பு அம்சம் இன்றைய மாண்பு முதல்வர்கள் சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த இடத்தில் சட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த இடத்தில் தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த பூங்காவை அமைக்க வேண்டும் என்று முதல்வர்கள் ஆணை வழங்கி கலைஞருடைய நூற்றாண்டு விழா முடிகும்போது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது சென்னையில் தமிழகத்தில் இது போன்ற கண்காட்சி இது போன்ற பூங்கா இருக்காது என்று நம்புகின்றேன், உங்களுக்கு தெரியும். ஆக இந்த பூங்காவை பொறுத்தவரையில் பல அம்சங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற சிங்கப்பூரில் இருக்கின்ற அனைத்தையும் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வகையும் இங்கே மக்களுடைய பயன்பாட்டு மக்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை இந்த பூங்காவை பயன்படுத்துகின்ற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றில் இந்த இப்போ இங்கே மேலே செல்கின்ற ஜிப்லைன் இது புதிய அம்சம். இது இந்த தமிழகத்தில் இது இல்லை. இது இப்போ இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னையில் இப்போ மியூசிக் பவுண்டன் இது வந்து வெளிநாடுகள் துபாய் போன்ற நாடுகளில் தான் இது போன்ற இருக்கின்றது. அதிகம் இங்கே அமைக்கப்பட்டு ஒரு சின்ன இடமாக தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள் இந்த சென்னை வாழ் மக்கள் இதை கண்டுகளிப்பு. அதே போல் சிறுவர்கள் ரயில் ஒரு அமைப்பையும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல அம்சங்கள், அதே போல் பறவைகள் அம்சம், அதே போல் கிளாஸ் டூமில் மலர் கண்காட்சிகள், குளிர் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள வளர்கின்ற செடிகள் பூக்களை இங்கே வளர்க்கப்படுகிறது. இது போன்ற காட்சி அமைய அதே போல் நீராவி குளியலில் நடக்கிற போல் உணர்வை தூண்டுகின்ற அளவுக்கு அந்த பூங்காவின் நடைப்பயிற்சி செய்கின்றது. ஆக பல அம்சங்கள் கொண்ட இந்த பூங்கா சென்னை மக்கள் தமிழக மக்கள் வரவேற்கக்கூடிய அனைவரும் என்ன சொல்ல போனால் நீங்களும் பத்திரிகையாளர்களும் உங்களுடைய டென்ஷன் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இதை கண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து காலை 10 மணிக்கு துவங்கி இரவு 8 மணி முன்னர் இரவு 8 மணியால் இது முடியும். அதே போல் இந்த மியூசிக் பவுண்டன் வந்து கிட்ட 7:30 மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு காட்சிகள் நடத்தப்படும். 6:30 7:30 அளவுக்கு ஆரம்பிக்கப்படும். நாளையிலேருந்து பயன்பாட்டு கட்டணத்தை அந்த கட்டணம் வந்து அறிவிக்கப்பட்ட கட்டண அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அது அவர்கள் அனுமதி அளிக்கப்படும். இது ஆரம்ப கட்டம். இந்த பணியை வந்து மற்ற வெளிநாடுகளில் செய்கின்ற பணியை இப்போது இங்கே உருவாக்கப்பட்டு 6 மாத காலத்தில் இது உருவாக்கப்பட்டு இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து முதல்வர்கள் திட்டமிட்டு இதை வரைய இது எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய கணிப்பின் அடிப்படையில் இது நடத்தப்பட்டிருக்கு. இது வந்து அவரும் வந்து துவக்கி வைத்த 6:30 இப்போ 7:30 8 மணி வரைக்கும் இங்கே இது ஒன்றாக பார்த்து பரசம் இருக்கிறாங்க. பராமரிப்பு அதுதான் நீங்களே சொல்கிறீங்களே, எப்படி எப்படி சவால் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. இதை வந்து கான்ட்ரவர்சி இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது இப்போ நீங்களே இப்போ சொல்லி நீங்களே இதை இப்போ இப்படி சவாலெலாம் இருக்க இது எப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க. அது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அது இப்போ நிர்வாகம், அது பின்னர் இப்போ இவ்வளோ செலவு இவ்வளோ ஆகிறது ஒன்றொன்றுக்கும் அது அதை கொஞ்சம் குளிர் பிரதேசத்தில் இருக்க மாதிரி அந்த கண்ணாடி மாளிகள் வளர்கிறது. இதெல்லாம் பார்க்கணும். அவுட் சைடு ஃபுட்லாம் கிடையாது, இங்கே தான் ஃபுட். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஒன்று ஒன்றுத்துக்கு கேட்டீங்க, பரவாயில்ல, நன்றி. இந்த அளவுக்கு நீங்கள் பாராட்டணும். இதை வந்து இங்கே முதல்வர்கள் இந்த மக்கள் சென்னை மக்களுக்கு
ஏனென்றால் வந்து டென்ஷன் டென்ஷன் டென்ஷனில் ஓடிட்டீங்க எல்லாம். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் டென்ஷன். இங்கே வந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே வந்து அவர்களுடைய பொழுதுபோக்குகிறவருக்கு அதாவது ஒரு டென்ஷன்லேருந்து உங்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு இந்த ஒரு பூங்காவும் இருக்கும். ஆமாம், பாராட்டுங்க. நான் கடைசியாக வந்து அதெல்லாம் நீங்களே சொல்லி இப்போ யாரை சொன்னீங்க இப்போ சொன்னீங்களேப்பா இவ்வளோ மைண்டாக பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, நீங்களே வெடி போடுறீங்க, நீங்களே வெடிக்கிறீங்க இப்போ. ஆக இப்போ நீங்களே சொன்னீங்க இவ்வளோ செலவு மெஞ்சு பேன் இதெல்லாம் போருக்கு எல்லாம் ஏற்றி இருக்கு, எல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டியதான். பார்த்து சரி, நன்றி, நன்றி.